ஹிந்தியில புறக்கணிக்கப்பட்ட தமிழ் நடிகைகள் த்ரிஷா, காஜல் அகர்வால், ஸ்ரேயா, தமன்னா போன்றவங்க நடிச்ச ஹிந்தி படங்கள் தோல்வி அடைஞ்சதால அங்கிருக்க பட உலகினர் அவங்கள ஒதுக்கியிருக்காங்க. இதனால மறுபடியும் தமிழ் தெலுங்கு படங்கள்ல அவங்களுடைய கவனம் திரும்பியிருக்கு. தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள கதாநாயகிகள் ஹிந்தி படங்கள்ல நடிக்கிறத பெருமையா நினைச்சிட்டு வராங்க. அதிக சம்பளம், பெரிய நட்சத்திர அந்தஸ்து, அது மட்டும் இல்லாம உலகளாவிய வியாபாரம் போன்றவைகள் அவங்கள ஹிந்தி பக்கம் இழுக்குது. ஆனா அங்கு தலைக்காட்டிய நடிகைகள் எல்லாருமே பலருடைய எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்துல தான் முடிஞ்சிருக்கு. திறமை இருந்தும் அவங்களால நினைக்க முடியாம போயிடுச்சு. ஸ்ரீதேவி, ஹேமமாலினிக்கு பிறகு தென்னிந்திய நடிகைகள் யாருமே ஹிந்தியில ஆதிக்கம் செலுத்த முடியல. ஹிந்தி கஜினியில நடிச்சு ஒரு படத்திலேயே உச்சத்துக்கு போயிட்டு மற்ற ஹிந்தி நடிகைகளை கதிகலங்க வச்ச அசீனுக்கு அதுக்கு பிறகு நடிச்ச படங்கள் எதுவுமே கை கொடுக்கல. சல்மான்கான், அபிஷேக் பச்சன், அக்ஷய்குமார், அஜய் தேவ்கான் போன்ற முன்னணி கதாநாயகர்கள் கூட ஜோடி சேர்ந்தும் அவங்களால வளர முடியல. இதனால தொழிலதிபரை திருமணம் செஞ்சுட்டு சினிமாவை விட்டே விலகி போயிட்டாங்க. ரஜினிகாந்த் கூட சிவாஜியில நடிச்சு முன்னணி நடிகை அந்தஸ்துல இருந்த ஸ்ரேயாவுக்கு தெலுங்குல கை நிறைய படங்கள் வந்துச்சு. அவருக்கும் ஹிந்தி படம் ஆசை வந்ததால மும்பைக்கு பறந்து போயிட்டாங்க. இதுவரைக்கும் 10 ஹிந்தி படங்கள்ல நடிச்சும் அதுல ஒண்ணு கூட சரியா ஓடாததால அவங்களால முன்னணி நடிகைகள் இடத்துக்கு வர முடியல. அது மட்டும் இல்லாம சிம்புவோட தமிழ் படத்துல ஒன்றுல நடிச்சிட்டு வராங்க. தமிழ்ல 10 வருஷங்களுக்கு மேல கதாநாயகியா நடிச்சிட்டு வர திரிஷாமையும் ஹிந்தி படம் ஆசை விட்டு வைக்கல. காட்டாமீட்டா படத்துல அக்ஷய்குமாருக்கு ஜோடியா சேர்ந்து நடிச்சாங்க. அந்த படமும் படு தோல்வி அடைஞ்சது. இதனால ஹிந்தி ஆசையை மூட்டைக்கட்டி வச்சுட்டு மறுபடியும் தமிழுக்கே வந்துட்டாங்க அவங்களும். காஜல் அகர்வாலுக்கு தமிழ் தெலுங்கு மார்க்கெட் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அவங்க நடிச்ச படங்கள் வசூல் குவிக்கவும் செஞ்சது. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய சிங்கம் படத்தினுடைய ஹிந்தி பதிப்புல அஜய் தேவ்கான் ஜோடியா நடிச்சு ஹிந்தி பட உலகுக்கு அறிமுகமானாங்க. ஸ்பெஷல் 26 அப்படின்ற படத்துல அக்ஷய்குமாரோட நடிச்சாங்க. இந்த ரெண்டு படங்களுமே வெற்றிகரமா ஓடினாலும் கதாநாயகர்களுக்கே பெயர் வாங்கி கொடுத்துச்சு. காஜல் அகர்வால் கவர்ச்சி நடிகையா மட்டுமே பார்க்கப்பட்டாங்க. தொடர்ந்து ரன்தீப் கோடாவோட நடிச்சு தி லப்சூன் கி கஹானி படம் தோல்வி அடைஞ்சதால ஹிந்தி பட உலகம் அவரையும் ஓரம் கட்டிடுச்சு. தமிழ்நாவுக்கு ஹிந்தியில அஜய் தேவ்கான், அக்ஷய்குமார், சைப் அலிகான் போன்றவங்க நடிச்ச மூணு படங்களுமே தோல்வி அடைஞ்சு அவருடைய ஹிந்தி பட கனவை தகர்த்துடுச்சு. மறுபடியும் தென்னிந்திய மொழி படங்களுக்கு திரும்பி வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்களா அவங்க. லக் படத்துல அறிமுகமா 8 ஹிந்தி படங்கள்ல நடிச்ச ஸ்ருதி ஹாசனை அங்கிருக்கவங்க எல்லாருமே அழகான நடிகை அப்படின்னு புகழ்ந்துட்டு வராங்களாம். ஆனாலும் முன்னணி நடிகை பட்டியல அவங்கள சேர்க்காமே வச்சிருக்காங்க. டாப்ஸி ஹிந்தி பட ஆசையால மும்பைக்கு போயிட்டு மூணு படங்கள்ல நடிச்சு ஆனா அது வெற்றிகரமா ஓடாததால முன்னுக்கு வர முடியல. ஹிந்திக்கு போனதால அவருக்கு வர வேண்டிய தமிழ் தெலுங்கு பட வாய்ப்புகளும் தவறிடுச்சு. இது போல இலியானாவும் ஹிந்தி பட ஆசையில போயிட்டு படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சதால பின்னுக்கு தள்ளப்பட்டு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சினிமாவை விட்டே ஒதுங்கிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.